ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆடு மேய்ச்சல் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ சரி பனங்க வெட்டி தரேன்வான்னு சொல்லிவிட்டு எங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்தோம். அந்த இடத்துல எங்கள் ஹஸ்பண்ட் பனங்க வெட்டி வச்சுருந்தாங்க ஆல்ரெடி ஏற்கனவே கொஞ்சம். அதை நாங்கள் வீடியோ எடுக்கலை, வந்ததும் எங்களுக்கு வெட்டி கொடுத்தாங்க, நாங்கள் சாப்பிட்டோம். என் பொண்ணும் சாப்பிட்டுட்டு ஓடுறாப்பா, இங்கே வீடியோ எடுக்கிறேன்னு ஓடுறா. அதுக்கப்புறம் சரி கிட்டே வந்தா வந்து ஒன்று சாப்பிட்றா பாருங்க, எப்படி தான் சாப்பிடணும் பனங்க. இது நுங்குன்னு சொல்லுவாங்க, நாங்கள் எங்கள் இது ஃபுல்லாக இருக்கிறதுனால பனங்க, அது உள்ளேருந்து ஒரு இது மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்தால் அது நுங்கு சொல்லுவாங்க. நீங்கள் அதிகமாக இந்த மாதிரி சாப்பிட்ருக்க மாட்டீங்க, நிறைய பேர் கிராமத்தில் இருக்கவங்க மட்டும் தான் இப்படி சாப்பிட்ருப்பீங்க. சில பேர் வந்து நுங்காக வெட்டி விற்கிற இடத்துல நீங்கள் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. நீங்கள் எப்படி சாப்பிட்ருப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பனங்காவாக சாப்பிட்ருக்கீங்களா இல்லை நுங்காக சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எங்கள் ஹஸ்பண்ட் நல்லா அழகாக வெட்டி எங்களுக்கு கொடுத்தாங்க. எங்கள் ஆடு மேய்ஞ்சிட்ருக்கு அந்தாண்டு, அழகாக வெட்டி அதை சீவி கொடுத்தாங்க. இது வந்து ரோஸ் பனங்கா, இருக்கிறதுலேயே தான் செம்ம டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க, அவங்க கொஞ்சம் சாப்பிட்றாங்க. எங்களுக்கு வெட்டி கொடுத்தாங்க, அவங்க சாப்பிட்ல, இப்போ தான் அவங்க கொஞ்சம் சாப்பிட்றாங்க வெட்டி. இங்கே பாருங்க, ரோஸ் கலரில் இருக்கு. இந்த பக்கம் என் பொண்ணு சாப்பிட்றேன், அந்த பக்கம் எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிட்றாங்க. நான் ஆல்ரெடி சாப்பிட்டு முடிச்சுட்டு தாங்க வீடியோ எடுத்தேன். பாருங்க பண்ணங்க, நல்ல ரோஸ் கலரில் இருக்கு. அழகாக வெட்டி சீவி தராங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி தான் பேசுகிறேன். ஸோ நீங்கள் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எவ்வளோ தூரம் வெட்டி வெட்டி வச்சுருக்காங்க. என் பொண்ணும் சாப்பிட்டுட்டு இருக்கா. வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நானும் சாப்பிட போகிறேன். உங்களுக்கும் வேணும்னா எங்கள் ஊர் சைடு வாங்க. நீங்கள் மட்டும் பணங்க சாப்பிட்றீங்களே, எனக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆடு கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அழகாக சின்ன சின்ன பீஸாக வெட்டி கொடுத்தாங்க. அவங்களும் நல்லா அழகாக சாப்பிட்றாங்க. சின்ன சின்ன பீஸாக வெட்டி கொடுத்த உடனே எவ்வளோ சூப்பராக அழகாக சாப்பிட்றாங்க பாருங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. பை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.